சென்னை கோயம்புத்தூர் திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் காய்ஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்செட் 2024க்கான எம்பிஎம்சிக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி இருக்கும், அதில் சீட் அலாட்மெண்ட் எப்படி நடக்கும், இந்த ப்ராசஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கான இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 4 ஸ்டெப் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுறது, அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, இது ரெண்டும் ஒரே நாளில் நீங்கள் உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு ஒரு வரும். ஸோ அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிதுன்னு வரும். அதுக்கடுத்தது அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணுவீங்க, கிடச்ச காலேஜ் வேணுமா வேணாமான்னு. அதுக்கப்புறம் ஃபைனலாக கன்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். இது வந்து காமன் ப்ரொசீஜர், ஓகேங்களா? பட் இதில் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்காங்க இல்லையா, டிஃப்ரெண்ட் டேபிள் கேட்டகரி, அவங்களுக்கான கவுன்சிலிங் இன் பர்சன் மோட், நேரில் ஜிசிடி காலேஜுக்கு வர சொல்லி நடத்துவாங்க. ஸோ அதில் ஒரு 10 பேர் இல்லை 15 பேர் தான் காலேஜ் சீட் எடுப்பாங்க. சீட்டு கிடச்சதுக்கப்புறம் அது அவங்களுக்கு போக மீதி இருக்கக்கூடிய சீட்ஸை தான் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு தருவாங்க. அது ஒரு 10-15 சீட் தான் போகும் மேக்ஸிமம், ஓகேங்களா? அதுக்கு மேலே போகாது. ஜென்ரல் கவுன்சிலிங் ஆன்லைன் மூலம் நடக்கிறதால ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு. ஸோ இந்த பேமெண்ட் அப்படிங்கிறதால நம்ம என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 5000 ரூபா பே பண்ணணும். இதுவே வந்து ரிசர்வேஷன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 1000 ரூபா பே பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இந்த பேமெண்ட் எதுக்காக அப்படின்னா, இதுதான் உங்களோட கவுன்சிலிங்காக நீங்கள் பே பண்ணக்கூடிய கவுன்சிலிங் ஃபீஸு. உங்களுக்கு வந்து காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த ஃபீஸ் வந்து காலேஜுக்கு கொடுத்துருவாங்க. ஒருவேளை காலேஜ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். 5000 ரூபா கட்டினீங்கன்னா 4000 ரூபா ரீஃபண்ட் ஆகும், 1000 ரூபா கட்டினீங்கன்னா 800 ரூபா ரீஃபண்ட் ஆகும், ஓகேங்களா? ரீஃபண்ட் ப்ரொசீஜர் பின்னாடி, ஓகே, கடைசியாக நடக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். அது இந்த கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு காலேஜெலாம் சேர்ந்ததுக்கப்புறம் ரீஃபண்டுக்கு அப்டேட் தருவாங்க. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும், ஓகேங்களா? அதுதான் ப்ரொசீஜரு. ரீஃபண்டுக்கு ஆன்லைன்லாம் கிடையாது, ஆஃப்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். போஸ்டல் அனுப்புகிற மாதிரி இருக்கும். போஸ்டல் அனுப்புனீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுவாங்க. இதுதான் ரீஃபண்ட் ப்ரொசீஜர் எல்லா வருஷமும் நடக்கிறது. அது நெக்ஸ்ட்டு 1 இயர்க்குள்ளே எப்போ வந்தாலும் வரும், ஓகேங்களா? ஸோ இந்த பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், உங்களுக்கு எந்த காலேஜெல்லாம் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு என்ன காலேஜஸ்லாம் வேணுங்கிறத நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும், அவங்க தரமாட்டாங்க, ஓகேவா? ஒரு ஆள் எத்தனை காலேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணலாம், ஒரு ஆள் 100 காலேஜும் செலக்ட் பண்ணலாம், ஒரே ஒரு காலேஜ் கூட செலக்ட் பண்ணலாம், 50 காலேஜ் கூட செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் சீட் இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் சொல்லுவீங்க, ஓகேவா? ஸோ இப்போது நான் ஒரு செட் ஆஃப் காலேஜஸ், ஒரு 30 காலேஜ் நான் செலக்ட் பண்ணிட்டேன், அந்த 30 காலேஜை கொடுத்துட்டேன். இப்போது அந்த 30 காலேஜை நீங்கள் ஆர்டர் பண்ணணும், ரீ ஆர்டர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? சாய்ஸ் ஃபில்லிங்கில் காலேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ரீ அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போது நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எந்த காலேஜ் வேணும், அதுக்கு அடுத்தது எந்த காலேஜ் வேணும், அதுக்கும் அடுத்தது எந்த காலேஜ் வேணும், அதுக்கும் அடுத்தது எந்த காலேஜ் வேணும் அப்படின்னு அந்த 30 காலேஜையும் நான் வந்து ரீஆர்டர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும், இதில் சீட் இருந்தால் கொடுங்க, இதில் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் காலேஜ் கொடுங்க, இதுலேயும் இல்லை அப்படின்னா எனக்கு அடுத்த காலேஜ் கொடுங்க. அந்த மாதிரி லைனாக நான் வந்து 30 காலேஜையும் அரேஞ்ச் பண்ணி லாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து லாக் சாய்ஸ் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸை வந்து லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆர்டர்லாம் எதுவும் மாற்ற முடியாது. அதனால் உங்களுக்கு என்ன காலேஜஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணி கொடுத்து லாக் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? இதில் சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சிடும். அடுத்தது உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிது அப்படிங்கிறது வரும். ஸோ அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுத்த அந்த 30 காலேஜில் ஏதாவது ஒரு காலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 30 காலேஜ் கொடுத்தீங்க, முதல் காலேஜில் பார்க்குறாங்க சீட் இல்லை, 2வது காலேஜில் பார்க்குறாங்க சீட் இல்லை, 3வது காலேஜில் பார்க்குறாங்க அங்கேயும் சீட் இல்லை, அடுத்து 4வது காலேஜில் தான் சீட் இருக்குது அப்படின்னா அந்த 4வது காலேஜோடு நின்றும், அடுத்து 5வது காலேஜ் போய் பார்க்கவே பார்க்காது, 4வது காலேஜே உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த ரேங்க் ஏற உங்களுக்கு போயிடும், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பார்க்கும். அப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரீஆர்டர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எந்த காலேஜ் வேணுமோ அது முன்னாடி வரணும், அடுத்த ப்ரிஃபரன்ஸ் எந்த காலேஜ் வேணுமோ அது பின்னாடி வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்.
ஸோ அந்த ரீஆர்டர் பேஸ் பண்ணி தான். ஏன்னா பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு நல்ல காலேஜ் அஞ்சாவது இடத்துல வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நாலாவது காலேஜே கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த அஞ்சாவது காலேஜ் போய் பார்க்கவே பார்க்காது இல்லையா. உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ, இப்போ நீங்கள் 30 காலேஜ் இல்லை 28வது காலேஜ் கிடைக்குதுன்னா 28வது காலேஜோடு நின்றும், அந்த 29, 30 எந்த காலேஜ் கொடுத்துருக்கீங்கன்னு அது போய் பார்க்காது ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அதோட வந்து ஸ்டாப் ஆயிரும், அதுக்கடுத்தது உங்கள் அடுத்த ரேங்க் போயிடும். அதே போல் இந்த சீட் அலாட்மெண்ட்டு ரேங்க் வைஸ் தான் நடக்கும். ஒரு சிலர் வந்து என்கிட்ட இந்த க்வெஸ்சன் கேட்டிங்க, என்ன அப்படின்னா ப்ரோ இப்போ வந்து நான் ஒரு 5 காலேஜ் கொடுக்குறேன், என் ஃப்ரெண்டும் ஒரு 5 காலேஜ் கொடுக்குறான், எனக்கு வந்து 5வது ஒரு காலேஜ் நான் வச்சுருக்கேன் ஓகேங்களா, எனக்கு முதல் 4 காலேஜ் கிடைக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் அந்த 5வது காலேஜ் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் 5வதாக கொடுத்துருக்கேன், என் ஃப்ரெண்டு நான் 5வதாக கொடுத்துரு காலேஜை முதல் இடத்துல கொடுத்துருக்கான் ஓகேங்களா, பட் என்னை விட அவன் ரேங்க் கம்மி தான். அப்போது நான் 5வதாக கொடுத்துருக்கிறதால அந்த காலேஜ் எனக்கு கிடைக்காதா, இல்லை என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கால அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. இந்த சீட் அலாட்மெண்ட் ரேங்க் லிஸ்ட் படி தான் நடக்கும் ஓகேங்களா. இப்போது முன்னாடி கொடுக்குறவங்களுக்கு முன்னாடி சீட் கொடுத்துருவோம், பின்னாடி கொடுக்குறவங்களுக்கு கடைசியாக சீட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா எதுக்காக இந்த எக்ஸாம் வைக்கணும், எதுக்காக ரேங்க் லிஸ்ட்னு ஒன்று விடணும் இல்லையா. ஸோ யார் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் மாதிரி ஃபஸ்ட்டு வரவங்களுக்குலாம் நல்ல காலேஜில் சீட்டை கொடுத்துட்டு அடுத்து வரவங்களுக்குலாம் அடுத்த காலேஜில் சீட்டை கொடுத்துடலாம்ல. ஸோ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இந்த எக்ஸாமோட கண்டென்ட் அண்ட் ரேங்க் லிஸ்ட்டே எதுக்கு அப்படின்னா, நல்ல மார்க் எடுத்தவங்க நல்ல ரேங்க்கில் வந்தவங்களுக்கு நல்ல காலேஜஸ், அதுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்தவங்களுக்கு அடுத்தடுத்த லெவலில் இருக்கக்கூடிய காலேஜஸ் இதுதான் ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸே பண்ணுறாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு காலேஜ் வரும். இப்போது உங்கள் ஃப்ரெண்டு உங்களை விட கம்மியான ரேங்க்கில் இருக்கான், நீங்கள் நல்ல ரேங்க்கில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு காலேஜ் 5வது இடத்துல கொடுத்துருக்கீங்க, அதே காலேஜ் உங்கள் ஃப்ரெண்டு ஃபஸ்ட் இடத்துல கொடுத்துருக்கான் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ரேங்க் படி தான் வரும். ஸோ வரிசையாக வரும்போது உங்கள் ரேங்க் முன்னாடி வந்துடுது. அப்போது உங்களுக்கு என்ன காலேஜ் அப்படிங்கிறத அலாட் பண்ணிட்டு தான் அடுத்த ரேங்க்குக்கே போகும் ஓகேங்களா. உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு அடுத்த ரேங்க்லேயே இருந்தாலும் உங்களுக்கு காலேஜ் ஒன்று அலாட் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்து அவங்களுக்கே பார்க்கும் ஓகேவா. அவன் ஃபஸ்ட்டில் கொடுத்துருந்தாலும் அவனுக்கு அந்த காலேஜ் சீட் இருந்தால் தான் கிடைக்கும், சீட் இல்லை அப்படின்னா அடுத்த காலேஜ் தான் பார்க்கும், அதுலேயும் சீட் இல்லைனா அடுத்த காலேஜ் தான் போகும் ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த சீட் அலாட்மெண்ட் ரேங்க் லிஸ்ட் படி தான் நடக்கும். ஸோ அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களோட ரேங்க் அதாவது ஃபஸ்ட்டு ரேங்க்கில் இருக்கிறவங்களை இந்த ஆஃப்லைன் முள்ளை எப்படி நடக்கும்னு நான் சொல்கிறேன். இப்போது ஆஃப்லைன் முள்ளை எப்படி நடக்கும் அப்படின்னா, எல்லோரும் போவாங்க, ஸ்லாட் வைஸ் அங்கே நடக்கும், ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஒரு 4 நாள் நடக்கும். இப்போ ஆன்லைன்கிறதால சிம்பிளாக ஒரே ரவுண்டு தான். அப்போது ஆஃப்லைனில் 2019 தான் கடைசி ஆஃப்லைனில் நடந்தது, அதான் என்னோடய பேட்ச், நான் தான் கடைசி ஆஃப்லைனில் அட்டன் பண்ண பேட்ச். ஸோ ஜிசிடி காலேஜில் போய் உக்காந்துருக்கணும், ரவுண்ட் 1 கூப்பிடுவாங்க, அதில் நம்மளோட மார்க் இருக்கும் ஓகேங்களா, அந்த மார்க் வைஸ் நம்மளை வந்து உட்கார வச்சுருவாங்க ரேங்க் வைஸு. ஸோ 10 பேராக உள்ளே போவோம். ஸோ அதில் எனக்கு முன்னாடி போன 10 பேர் என்னை விட நல்ல ரேங்க்கில் இருந்தவன் ஓகேங்களா. அந்த 10 பேர் காலேஜ் எடுத்ததுக்கப்புறம் தான் எங்கள் 10 பேருக்கு என்னென்ன காலேஜ் வேணும்னே கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ நாங்கள் போய் உட்காந்து அங்கே ஸ்க்ரீனில் ஓடிட்டே இருக்கும், என்னென்ன காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு. முன்னாடி போவங்க இருக்க அங்கே சீட் அவைலபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போது நான் போகிறப்போ நான் ஒரு 4 காலேஜ் மைண்டில் வச்சுட்டு உள்ளே போயிருப்பேன். அந்த 4 காலேஜ்லேயும் சீட் இல்லை அந்த 4 காலேஜில் எதில் கொஞ்சம் சீட் அதிகமாக இருக்குது, எது நமக்கு கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக அந்த காலேஜை போய் அங்கே சொன்னேன் அப்படின்னா அந்த காலேஜை லாக் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் ப்ராசஸ் ஓகேங்களா. அந்த கடைசி ஒரு சீட் இருந்தால் கூட உங்களுக்கு முன்னாடி யார் உள்ளே போனாலும் அவன் தான் எடுப்பான், உங்களுக்கு கிடைக்காது ஓகேங்களா. அடுத்து நீங்கள் வேறு என்ன காலேஜ் வைக்கலாங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுதான் வந்து ஆஃப்லைனில் ப்ராசஸ். அப்போது ரேங்க் வைஸ் படி தான் நடக்கும். உங்களுக்கு முன்னாடி போனவன் காலேஜ் எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் போய் எடுக்க முடியும். அப்போது உங்களை விட நல்ல ரேங்க்கில் இருக்கிறவங்க போய் எடுத்த அப்புறம் தான் நீங்கள் போய் எடுக்க முடியும். நீங்கள் எடுத்த அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த ரேங்க்கில் இருக்கிறவங்க எடுக்க முடியும் ஓகேங்களா. அதே ப்ராசஸ் தான் ஆன்லைன்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்க ஓகேவா. நீங்கள் 7வதாக கொடுத்தாலும் சரி, 10வதாக கொடுத்தாலும் சரி, 20வதாக கொடுத்தாலும் சரி, ஒரு காலேஜ் அந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, அதே காலேஜை ஃபஸ்ட்டாக ஒருத்தன் கொடுத்துருக்கானா அவன் உங்களோட கம்மி ரேங்க்னா உங்களுக்கு கிடைச்ச அப்புறம்தான் அடுத்த ரேங்க்குக்கே போகும், அது வரையும் போகாது ஓகேவா. இதெல்லாம் சிங்கிள் ஷாட்டில் நடக்கக்கூடிய விஷயந்தான், ஒரு செகண்டில், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்கு டக்குன்னு அலாட் ஆகிட்டு போயிடும். பட் உங்களுக்கு அலாட் ஆன அப்புறம் தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அலாட் ஆகும். உங்களை விட கம்மி ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடுத்தடுத்து தான் அலாட் ஆகும் சரிங்களா, அது புரிஞ்சுதா. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். நீங்கள் அந்த காலேஜ் எத்தனாவது சாய்ஸில் வேணாலும் கொடுங்க, உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச அப்புறம் தான் அந்த காலேஜை ஃபஸ்ட் சாய்ஸில் மற்றவங்க வச்சுருந்தாலும் உங்களை விட ரேங்க்கில் கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா இங்கே ரேங்க் வைஸ் தான் காலேஜ் அலாட் ஆகுதே தவிர நீங்கள் கொடுக்குற காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வைஸ் கிடையாது ஓகேங்களா. பட் உங்களோட ரேங்க்குள்ளே நீங்கள் காலேஜ் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நடக்கும் ஓகேங்களா. அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது டென்டேட் அலாட்மெண்ட் நீங்கள் கொடுத்ததில் ஒரு காலேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த காலேஜ் வேணுமா வேணாமா அப்படின்னு கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க உங்களுக்கு. இதில் 4 ஆப்ஷன் இருக்கும். அப்வேர்டு மூமெண்ட்னு ஒரு விஷயம் இங்கே தான் நடக்குது. அது என்னங்க அப்வேர்டு மூமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இதில் வந்து இப்போ 30 காலேஜ் கொடுத்தேன். அதில் எனக்கு ஃபஸ்ட்டு காலேஜே கிடச்சிச்சுன்னா இங்கே ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று எனக்கு இந்த காலேஜ் ஓகே, இல்லைன்னா இந்த காலேஜ் வேணாம், நான் கவுன்சிலிங்லேருந்து வெளியே போகிறேன். ரெண்டே விஷயம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு காலேஜே கிடச்சா, நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டில் 30 ஃபஸ்ட்டு காலேஜே கிடச்சிச்சுன்னா, இல்லை ரெண்டாவதுலேருந்து 30 காலேஜ் வரையும் ஏதாவது கிடச்சிச்சுன்னா 4 ஆப்ஷன் வரும். அதாவது நீங்கள் கொடுத்த சாய்ஸில் ரெண்டாவது காலேஜ்லேருந்து 30 காலேஜ் வரையும் கிடச்சா உங்களுக்கு வந்து 4 சாய்ஸ் வரும். ஒன்று எனக்கு இந்த காலேஜ் ஓகே, நான் எடுத்துக்கிறேன். இன்னொன்று எனக்கு இந்த காலேஜ் வேணாம், நான் கவுன்சிலிங்லேருந்து வெளியே போகிறேன். ரெண்டாச்சா. மூணாவது ஆப்ஷன் தான் அப்போர்டு மூமெண்ட்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, எனக்கு இப்போ கிடைச்சிருக்க காலேஜ் கன்ஃபார்ம் தான், எனக்கு இந்த காலேஜ் ஓகே தான், இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலேஜில் ஏதாவது சீட்டு வேக்கன்சி இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு பேர் வந்து கன்ஃபார்ம் அண்ட் அப்போர்டு, புரியுதா? அதாவது இப்போ வந்து உங்களுக்கு 5th காலேஜ் கிடச்சிருக்கு, இதுக்கு முன்னாடி 4 காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த 4 காலேஜில் கிடச்ச சீட்டை யாராவது வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த சீட்டு உங்களுக்கு அலாட் ஆகும், உங்கள் கம்யூனிட்டியில் இருந்தால் ஓகேவா, அந்த சீட்டை உங்களுக்கு அலாட் ஆகும். அதுதான் அப்போர்டு மூமெண்ட். அதுக்கு எனக்கு இப்போ 5th கிடச்சிருக்க காலேஜ் ஓகே தான், இருந்தாலும் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 4 காலேஜில் ஏதாவது சீட் இருந்ததுன்னா அதை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா. அதே விஷயம் 28th காலேஜ் கிடைச்சாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 27 காலேஜில் ஏதோ நல்ல காலேஜில் சீட்டு இப்போது எனக்கு வேக்கண்ட் வந்ததுன்னா அதை கொடுத்துருங்க, அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேங்க எடுத்தோம். இது கன்ஃபார்ம் அண்ட் அப்போர்ட்மெண்ட். ஒருவேளை அந்த 5th காலேஜ் கிடச்சிருக்கு, மொதல் 4 காலேஜ் சீட்டு இல்லை அப்படின்னா இந்த 5th காலேஜே உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் வந்துடும். 5th காலேஜ் தான் கிடச்சிது, ஏன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், கன்ஃபார்ம் அண்ட் அப்போர்ட் தான் கொடுத்தோம். இன்னொன்று ஆப்ஷன் இருக்குது, எனக்கு வந்து இந்த காலேஜ் வேணாம், மேலே இருக்கக்கூடிய காலேஜில் சீட் இருந்தால் கொடுங்க, இல்லைனா எனக்கு எந்த காலேஜும் வேணாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ கன்ஃபார்ம் அண்ட் நான் அக்செப்ட் பண்ண மாதிரியே இங்கே வந்து எனக்கு வேணான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அப்போர்டு மூமெண்ட் போகலாம் ஓகேங்களா. எனக்கு இப்போ கிடச்சிரு காலேஜ் வேணாங்க, எனக்கு இந்த காலேஜ் வேணாம், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலேஜில் சீட் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குற ஆப்ஷன். ஸோ அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் வேணான்னு சொன்ன காலேஜ் வேறு யாருக்காவது போயிடும். உங்களுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரேங்கில் இருக்கிறவங்க அப்வர்டு மூமெண்ட் எடுத்திருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த அப்வர்டு மூமெண்ட்டில் போயிடும், அவங்களுக்கு வந்துடும் அந்த காலேஜ். அப்போ உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய காலேஜில் சீட்டு இருந்தால் தான் கிடைக்கும், சீட்டு இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜுமே கிடைக்காது, நாட் அலாட்னு போட்டு வந்துடும். கிடைச்ச காலேஜ் வேணான்னு சொல்லிட்டு அப்வர்டு மூமெண்ட் போனால் இது ஒரு ப்ரொசீஜர், இப்படி தான் நடக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வருது, யாரெல்லாம் காலேஜ் கன்ஃபார்ம் பண்ணாங்களோ இல்லை அப்வர்டு மூமெண்ட் கன்ஃபார்ம் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் காலேஜ் கிடச்சிரும், அவங்க எல்லோரும் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். அதில் தேதி போட்டிருப்பாங்க, இத்தனை தேதிக்குள்ளே போய் அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், நீங்கள் நேரில் காலேஜில் போய் சொல்கிற ஃபீஸை கட்டி அட்மிஷன் போட்டுக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு எம்சிஏக்கு நடக்கும், அதை பேஸ் பண்ணி அப்படி எம்பிஏக்கு நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும். இது என்னங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் யார் கலந்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு காலேஜ் கிடைச்சதை வேணான்னு சொன்னவன், இல்லை ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாமல் போனவன், ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு அப்ளைவே பண்ணாமல் போனவன் ஓகேங்களா, இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் சர்டிஃபிகேட் ஃபெயில்டானவன், ரேங்க் லிஸ்ட் வராதவன் ஓகேங்களா, இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாமல் போனவன், அதாவது ஃபீஸ் எல்லாம் கட்டிருப்பான் கவுன்சிலிங்கு, காலேஜ் சூஸ் பண்ண மறந்துருப்பான், இல்லை டென்டிவ் கன்ஃபார்ம் பண்ண மறந்துருப்பான், மொத்தமாக கவுன்சிலிங்கில் காலேஜ் கிடைக்காதவன், யாராக இருந்தாலும் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். இது கண்டிப்பாக நீங்கள் டான்செட் எழுதியிருந்தால் மட்டும்தான் கலந்துக்க முடியும் ஓகேவா. டான்செட் எழுதுறவங்க மட்டும்தான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நேரில் நடக்கும். ஜிசிடி காலேஜ் கோயம்புத்தூரில் அங்கே போகணும், அங்கேயுமே உங்களுக்கு டான்செட் மார்க்கை பேஸ் பண்ணி தான் நடத்துவாங்க. அங்கே இப்போ ஒரு 100 பேர் போயிருக்கீங்கன்னா அந்த 100 பேருக்கும் அங்கே ரேங்க் போடுவாங்க. ஆன் டைமில் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி ரேங்கை போட்டு இந்த ரேங்கில் இருக்கக்குள்ளவங்களுக்கு லைனாக போட்டு அங்கே வந்து என்னென்ன காலேஜ்லாம் இருக்கோ அதில் நீங்கள் சீட்டை அலாட் எடுக்கலாம். ஆனால் அங்கே உங்களுக்கு நல்ல காலேஜ் எதுவுமே கிடைக்காது. இப்போது உங்களுக்கு வந்து கிடைச்ச காலேஜ் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த காலேஜில் அந்த சீட்டு பெண்டிங் இருக்கும்னு அர்த்தம் இல்லை, அதை உங்களுக்கு அடுத்த ரேங்கில் இருக்கிறவங்க அப்வர்டு மூமெண்ட்டில் ஃபில் பண்ணிடுவாங்க, அப்போ அந்த காலேஜும் போயிடும். அப்போ நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் போனால் என்ன காலேஜ் தான் எடுக்க முடியும்னா, எல்லோரும் எடுத்தது போக மிச்சம் மீதி எந்த காலேஜெலாம் இருக்கோ அதை தான் எடுக்க முடியும் ஓகேங்களா. அதுதான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் கிடைக்கும். அப்போ நல்ல காலேஜ் எதுவுமே கிடைக்காது ஓகேவா. ஸோ அடுத்தது எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்னு ஒன்று நடக்குது. இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா, எஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் நடக்கும். அவங்களுக்குமே ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு சீட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியும் ஓகேவா. எஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு தனியாக கவுன்சிலிங் கிடையாது, ஜென்ரல் கவுன்சிலிங் தான். அதில் கலந்துக்கிட்டு சீட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் மட்டும்தான்
இந்த எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் கலந்துக்க முடியும். அதாவது எஸ்சியில் எஸ்சின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது, எஸ்சிஏன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. எஸ்சிஏ கம்யூனிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. காலேஜ் வைஸ் பார்க்கும்போது ஒரு சீட் ரெண்டு சீட்னு அலாட் பண்ணியிருப்பாங்க. அதில் நல்ல காலேஜ்லேயே சீட் பெண்டிங் இருக்கும், ஓகேங்களா? அப்போது எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்சிலேயும் சீட் எடுத்திருப்பாங்க, எடுத்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கவுன்சிலிங் மூலமாக உள்ளே போனால், எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் மூலமாக உள்ளே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய காலேஜில் ஏதாவது இதை விட பெட்டர் காலேஜில் எஸ்சிஏல சீட் இருக்குது அப்படின்னா இந்த சீட்டை கொடுத்துட்டு அந்த சீட்டை ஸ்வாப் பண்ணிக்க முடியும். ஸ்வாப் தான் பண்ண முடியும், அங்கே சீட்டை எக்ஸ்சேஞ்சு தான் பண்ண முடியுமே தவிர புதுசாக எடுக்க முடியாது, ஓகேவா? அதனால் ஆல்ரெடி ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கலந்து சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்கில் போகிறாங்க. அங்கே இதை விட ஒரு நல்ல காலேஜில் சீட்டு இருக்குது அப்படின்னா இந்த சீட்டை வச்சுட்டு அந்த சீட்டை கொடுங்கன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவுமே ரேங்க் லிஸ்ட் பிரகாரம் தான் நடக்கும். அங்கே போயிருக்கிறதுல யார் நல்ல ரேங்க்கோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் அப்படின்னா உங்களை அடுத்து தான் கூப்பிடுவாங்க, ஓகேவா? அதுவும் எஸ்சி கேண்டிடேட் மட்டும்தான் போக முடியும், எஸ்சிஏ போக முடியாது. எஸ்சி கேண்டிடேட் மட்டும்தான் போக முடியும், எஸ்சிஏல இருக்கக்கூடிய சீட்டை ஸ்வாப் பண்ணிக்க முடியும். இப்போ நான் உள்ளே போயிட்டேன், எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த சீட்டை எடுத்துட்டாரு அப்படின்னா எனக்கு ஓகே, இந்த காலேஜ் இப்போ ஆல்ரெடி கிடச்சதே எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடலாம். எடுக்கணும் அப்படின்னு கன்ஃபார்மாக வந்து அவசியம் கிடையாது, ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ், இப்படி தான் நடக்கும். இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? இது எல்லாத்துக்குமே டெமோ வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் முன்னாடியே டெமோ வீடியோ கொடுத்தாச்சு. அந்த டெமோ வீடியோலாம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்தும் உங்களுக்கு வந்து புரியலை அப்படின்னா கேளுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தும் டெமோ வீடியோ லைவாகவே தருவோம், ஓகேங்களா? அந்த டெமோ வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கவுன்சிலிங்க்கு. இப்போதைக்கு இதுதான் கவுன்சிலிங் ப்ராசஸ்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச போதும். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இதுவரைக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துகிட்டே இருக்கும்.